சோ வெல்கம் டு விஷைன் அகாடமி. சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே ஓகே, நம்ம டாபிக் போயிடலாமா? சோ டாபிக் உள்ள போயிடலாம். சோ டாபிக்ல வந்து நம்ம இப்ப பார்க்க போறது வந்து, சோ இப்ப வந்து சிம்பிளிபிகேஷன் எடுத்துக்கிட்டா அது சம்பந்தமா ஒரு டூ ப்ராப்ளம், ரேஷியோ டூ ப்ராப்ளம், சோ இது மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதனால வந்து ஒரு ஒரு டாபிக்லயுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வர போறோம். சோ இது வந்து நீங்க லிசன் பண்ணுங்க, ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க கேளுங்க. ஓகேங்களா? சோ இந்த செஷன்ல நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நடுவு நடுவில் அந்த டாபிக் விஷயமாவும் நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். சோ இதுல ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க வந்து இதுல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே பேப்பர் அதாவது பிளஸ் ப்ராப்பர் கைடன்ஸ், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ப்ராப்பரா வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துங்க. ஸோ அப்பதான் வந்து ஒரு மேக்ஸ் வந்து கரெக்டா கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ல பொதுவாக எல்லா டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு, ஒரு கைடன்ஸ்க்கு அப்புறமா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கீங்கன்னா அது கரெக்டா போகும். ஓகேங்களா? அதனால வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான், 6 to 10 புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பிளஸ் ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகே, சோ எனி டவுட்? ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசியில் இருக்க கொஸ்டின்ஸ், டிஎன்பிசியில் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோரோட கொஸ்டின்ஸ், அது மாதிரி ஃபாரஸ்ட் அப்பரண்டிஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது. ஸோ இது மாதிரி எடுத்துப்பாரு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா அதில் ஆன்சரோட தான் இருக்கும். ஓகேங்களா? குரூப் ஒன் எடுத்துட்டீங்கன்னா வந்து மேக்ஸுக்கு வந்து 11th அண்ட் 12th தேவையில்லை, பட் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்க 11th 12th படிக்கணும். ஓல்டு சமைச்சர் புக் பார்க்க தேவையில்லைங்க, நியூ மட்டும் பாருங்க. இதுக்கு மேலே நீங்க படிக்கிறது எல்லாமே நியூ பாருங்க. நியூ புக்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க, நியூ புக்ல கடைசியா வந்து கீ பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நியூ புக் வந்து இப்போ வந்து எல்லாமே நியூ புக் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால நியூ புக் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ் இதுக்கு மேலே நியூ புக்ல தான் வரும். நீங்க நீங்க நியூ புக் படிச்சிட்டீங்கனாலே ஓல்டும் அதுல கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக் எடுத்து வச்சிருங்க, நியூ புக்கு சம்மந்தமாக வாங்கி படிக்கணும். 6 to 10th வந்து நியூ வாங்கி வாங்கிட்டு ரீடு, ரிவைஸ், ரீகால் மூணு தடவை அந்த புக்கை படிக்கணும். ஓகேங்களா? 6 to 10th வரைக்கும் ஃபுல்லாக படிங்க, 11th 12th வந்து சிலபஸில் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணி படிங்க. மேக்ஸ்க்கு 6 to 10th மட்டும் படிங்க, எல்லா சப்ஜெக்டுமே நியூ புக் மட்டுமே என்ன, நாட் ஓல்டு புக்கு தேவையில்லை. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ டைம் டைம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு மேலே பார்க்க போறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நடுவு நடுவில் அந்த டாபிக் பத்தியும் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ரீசன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது வந்து 2019ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸை தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு, கொஸ்டின்ல ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் ஒன்,
ஸோ எந்த சாப்டர் ஸ்கூல் புக்ஸை படிக்கணும்னு லிஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு, ஸோ வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க புக்கை படிக்கணும். ஸோ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க மேக்ஸ் புக் எல்லாத்தையுமே எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து 6 to 10th படிக்கிறதோட ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து நீங்கள் மேக்ஸ் எடுக்கும்போது ஒரு ஒரு டாப்பிக்லையுமே வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் கொஷின்ஸை கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, ஸ்கூல் புக்ஸை நீங்களே எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு டாபிக் எடுத்துட்டு இன்ஸ்டியூட்ல வந்து உங்களுக்கு நடத்தும் போது அந்த டாபிக்ல வந்து எல்லா டைப்புமே நடத்திடுவாங்க. அப்போ வந்து நீங்க ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணணுமே அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எல்லா டைப்புமே ஒரு ஒரு டாபிக்லயுமே தெரிஞ்சா நீங்களே வந்து எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அட்டன் பண்ணலாம்ல ஓகேங்களா. ஸோ அதான் விஷயம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துங்க. ஸோ கைடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 6 to 10th இருக்க புக்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா மூணு மூணு புக்லயுமே தான் இருக்கும். ஸோ மூணு புக்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ண முடியாது இல்லை. சரி, எல்லா புக்குமே நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதில் செக்ரிகேட் பண்ணி படிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்து எந்தெந்த சாப்டர் இருக்கோ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ ப்ராப்ளம் போயிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து கியூப் ரூட் ஆஃப், அதாவது வந்து கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 டிவைட் பை கியூப் ரூட் ஆஃப் 512 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 343 ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்போ கியூப் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஒன் கியூபோட வேல்யூ என்ன 1, 2 கியூபோட வேல்யூ என்ன 8, 3 கியூபோட வேல்யூ என்ன 27, 4 கியூபோட வேல்யூ என்ன 64, 5 கியூபோட வேல்யூ என்ன 125, 6 கியூபோட வேல்யூ என்ன இங்க 216, 7 கியூபோட வேல்யூ 341, 8 கியூபோட வேல்யூ 512, 9 கியூபோட வேல்யூ 720, 10 கியூபோட வேல்யூ. ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இங்க வந்து 729 கியூப் எடுத்தா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும், 9 கியூபோட வேல்யூ தான் 729. ஸோ அப்போ இங்க வந்து 9 கிடைக்கும் ஓகேங்களா. மைனஸ் 27 கியூப் எடுத்தா 3 கிடைக்கும். 512 கியூப் எடுத்தா, ஸோ 512 கியூப் எடுத்தா 8 கிடைக்கும். 343 கியூப் எடுத்தா 7 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு 9 மைனஸ் 3 6, 8 மைனஸ் 7 1. ஸோ ஆன்சர் இஸ் 6. புரியுதுங்களா. எனி டவுட்? ஆன்சர் 6. கொஷின் நாட் விசிபிள். எல்லாருக்குமே கொஷின் விசிபிளா இருக்கா? ஸோ கொஷின் விசிபிளா இருக்கா? ஆடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ நான் சொன்னது ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா வந்து இங்க கியூப் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கியூப் ரூட் ஆஃப் என். ஸோ இந்த கியூப் ரூட் ஆஃப் என் வந்து என் பவர் 1/3 எழுதும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட கியூப் ரூட் எடுக்க சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்களேன், இப்போ 729 வந்து கியூப் ரூட் எடுக்க சொல்றாங்க அப்படின்னு வைங்களா. 729 கியூப் என்னது, 729 எதோட கியூப், 729 9 கியூப். அப்ப நான் எழுதும்போது எப்படி எழுதுவேன், 9 கியூப் கியூப் ரூட் ஆஃப் 9 கியூப் எழுதும்னா. அப்ப கியூப் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அது எப்படி சார் கேன்சல் ஆகும் அப்படின்னா, 9 கியூப் இந்த நான் என்ன சொல்லியிருந்தேன், கியூப் ரூட் ஆஃப் ஹோல் பவர் என்ன எப்படி எழுதலாம், n பவர் 1/3 எழுதலாமா. ஸோ அப்ப 9 கியூப் ஹோல் பவர் 1/3 எழுதலாம். அப்ப 3 and 3 கேட்டிங் கேன்சல். அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு புரியுதுங்களா. ஸோ அப்ப இதுதான் நம்மளுக்கு விஷயம்.
how many question are we இப்போ தான் first question start ஆகுது எஸ் கமெண்ட் செக்ஷன் இருக்கு சோ கமெண்ட் செக்ஷனை பார்த்து தான் நான் வந்து இங்க வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு கமெண்ட்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க வாய்ஸ் கேக்குதா வாய்ஸ் இஸ் ஆடியபிள் கேன் யூ ஹியர் மீ ஸோ ஆடியபிள் எல்லாருக்குமே ஆடியபிள் ஸோ யாருக்கும் ஆடியபிள் இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுடைய நெட் கனெக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணுங்க ஓகேங்களா ஓகேவா ஸோ நான் நிறைய பேர் வந்து என்ன சார் சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கீங்க அடுத்த கொஸ்டின் போங்க அடுத்தது போயிட்டே இருங்க அப்படின்றீங்க ஸோ கரெக்ட் தான் பட் ஒரு சிலருக்கு வந்து ஸோ கொஞ்சம் பொறுமையாக எழுதுவாங்க அதனால தான் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகேவா ஸோ கீர்த்தனா நந்தகுமார் ஸோ போயிடலாம் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் ஓகேவா எல்லாம் எழுதிட்டீங்களா அந்த கொஸ்டின் ஓகே தானே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா So next question is so here the question is here the given question is P percentage of P equal to is means எனில் என்பது எப்படி சொல்லணும்னா ஈக்குவல்னு சொல்லலாம் அப்போ 36 சொல்லலாம் இப்போ பி பர்சன்டேஜ் பி ஆஃப்ன்றது மல்டிப்ளைன்னு சொல்லுவாங்க அப்போ பி இன்ட்டு பி பர்சன்டேஜ் எப்படி சொல்லுவோம் டிவைட் பை 100னு சொல்லுவோம் ஈக்குவல் டு 36 ஸோ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 30 இப்போ பி ஸ்கொயர் டிவைட் பை 100 வந்து 36னா அது எப்படி சொல்லலாம் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3600 பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3600 ஸோ அப்போ என்ன சொல்லலாம் பி ஈக்குவல் டு 60 ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 60 ஆப்ஷன் பி புரியுதுங்களா Answer 60. So இங்க பாருங்க just வந்து ஒரு ஷார்ட் கட் கியூப் வேல்யூ பாப்போம் so 729 வைங்களா so 729 னா so பாருங்க so இங்கே வந்து கடைசி 9 இருக்கா ஸோ 9 எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு நம்பரும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 9 தான் ஸோ கியூப் வேல்யூட ஷார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் வேல்யூ ஈக்குவல் டு 512 இருக்குன்னு வைங்களேன் ஸோ இங்கே கியூப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் ரெண்டுன்னு வந்தால் 8 போடுவேன் 8 வந்தால் 2 போடுவேன் கடைசியில் 7 வந்தால் 3 பிளேஸ் பண்ணுவேன் 3 வந்தால் 7 பிளேஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ப்ரீவியஸ் சம்மில் பாருங்களேன் ப்ரீவியஸ் சம்ல என்ன போட்டிருக்கேன் ரெண்டுன்னு கடைசியா வந்திருக்கா ஸோ ரெண்டுன்னு வந்தா கடைசியா 8 இருக்கா ஓகேங்களா அது மாதிரி 8 பாருங்க கடைசியா 2 இருக்கு 7 பாருங்க கடைசியா 3 இருக்கு 3 பாருங்க கடைசியா 7 இருக்கு ஓகேங்களா மற்ற நம்பர்லாம் என்ன சார்னா மற்ற நம்பர்லாம் அதே தான் இருக்கு கடைசியா 4 5 5 6 7 7 ஓகேங்களா ஸோ அதே தான் ஓகேங்களா ஸோ அதுல வேரியேஷன் எதுவுமே இருக்காது ஸோ இங்க பாருங்க ஸோ இப்போ இங்க 512 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே 512 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரெண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுன்னு சொன்னால் என்ன சொல்லியிருந்தா 8 போடணும் ரெண்டு நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டாங்க இப்போ ஆன்சர் வந்து 8 தான் புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 216 என்ன சொல்லியிருந்தேன் 2 8 7 3 வந்தால் தான் மாற்றி மாற்றி எழுதணும் மற்ற நம்பர் வந்து அதே தான் 6 ஸோ ரெண்டு நம்பர் அடிச்சிடும் எப்பயுமே வந்து இந்த நம்பருக்கு அடுத்த வர ரெண்டு நம்பர் அடிச்சிருவேன் அந்த நம்பர் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்பர் எதுவும் இல்லை ஸோ இப்போ ஆன்சர் வந்து 6 புரியுதுங்களா
நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் த்ரீ. கொஸ்டின் நம்பர் த்ரீ, 45 இன்ட்டு அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 25%. இங்க வந்து 25% இருக்கு பாத்தீங்களா, சோ 25%, அதாவது வந்து 100%ன்றது வந்து நம்மளுக்கு எவ்வளவு, 900. 25%ன்றது டிவைட் பை 4 போடுறோம்னா, இப்ப இங்கேயும் டிவைட் பை 4 போட்டா 25% நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 2 8 4 2 8 4 5 20. அப்ப 25% 225. சோ அப்ப 25%, கால் சதவீதம் தான் 225. சோ அப்ப நம்மளுக்கு இங்க வேல்யூ என்ன வரும், 225. சோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 225 டிவைட் பை 45. 5 9s are 45, இங்க 5 4s are 20, 5 5s are 25. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிவைட் பை 9, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5. சோ அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 45 இன்டு எக்ஸ், சோ அதாவது வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ கொஸ்டின் வந்து இங்க கொஸ்டின் பாருங்க, இங்க 45 இன்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த கொஸ்டின் மார்க்கெட்ல நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 25%ன்றதை நீங்க டைரக்டா என்ன பண்ணனா 25/100 × 900 போட்டு அப்படியே கூட சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, 900 போட்டு 00 கட் ஆயிடும், இங்கேயும் 00 கட் ஆயிடும், டைரக்டா 25 × 9 எழுதலாம். ஓகேங்களா, நான் இங்க வந்து ஷார்ட்கட் அப்ளை பண்ணிருக்கேன், அதாவது 100% வந்து நம்மளுக்கு 900. கொஸ்டின் என்னது, 25% கண்டுபிடிங்க. அப்ப 25னா 100% ÷ 4 போட்டா 25% கிடைக்கும், அது மாதிரி இங்கேயும் டிவைட் பை 4 போட்டா 225 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்டேட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ அதாவது 225 கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைட் பை 45 போட்டா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட குரூப் டூ க்வெஸ்சன், சோ குரூப் டூல கேட்டிருந்தாங்க, சோ இது மாதிரி எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா, ஸ்பீடா போகலாம், பட் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் போகலாம், ஸ்பீடா போகலாம், எல்லாமே போகலாம், பட் ஆனா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா, மறுபடியும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன், பட் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 4. கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, தென் ஹவு மச் வில் இட்ஸ் ஏரியா பி இன்க்ரீஸ்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும். ஸோ ஒரு வட்டத்தோட ஆரம் வந்து 20% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் அதோடைய
வட்டத்தோடைய பரப்பளவு வந்து எவ்வளவு அதிகரிக்கும் கேக்குறேன், அதாவது இன்க்ரீஸ் கேக்குறேன். ஓகேவா? சோ ஜெனரலா இது மாதிரி க்வெஸ்சன் வந்துச்சுன்னா நான் வந்து ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஒன்னு வந்து ரெண்டுமே ஃபார்முலா தான், ஒன்னு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட். சோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். சோ இது மாதிரி க்வெஸ்சன்ல வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாலும் சரி, ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாலும் சரி, நான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே 20 தான். ஸோ அப்போ 20 ப்ளஸ் 20 ப்ளஸ் 20 இன்ட்டு 20 டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ 0 கட் ஆயிரும். ஸோ அப்போ 20 ப்ளஸ் 20 40 40 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 44%. புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து புரியலன்னா ஒய்யை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. ஸோ இதையும் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. ஸோ எடுத்து என்னென்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்படி கூட மாற்றிக்கலாம், 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணினாலும் ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் வந்து இது மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? பட் இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ் ஒய்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு வேல்யூ, அதாவது வந்து ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? செகண்ட் மெத்தடு, செகண்ட் மெத்தட் பாருங்கள். செகண்ட் மெத்தட் வந்து ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 200 டிவைட் பை 100. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 20. ஸோ அப்போ 20 இன்ட்டு 20 ப்ளஸ் 200 220 டிவைட் பை 100. அப்போ 0 கட் ஆயிருமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? 44%. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது? 44%. ரெண்டு மெத்தட்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்வெஸ்சனில் வந்து இன்க்ரீஸ் நோட் பண்ணுங்கள். இங்கே ஒரு டிக்ரீஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ்னு எடுத்துக்கணும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட்னு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இன்க்ரீஸ்ன்றதுனால நான் வந்து ப்ளஸில் எடுத்துக்கிறேன், டிக்ரீஸ்னால் மைனஸில் எடுத்துப்போம். அவ்வளோதான், ஃபார்முலா வந்து அதே தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் முக்கியமாக நோட் பண்ணிடுச்சு. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம், அல்லது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், அல்லது இந்த ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ மூணு மெத்தட்லையுமே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம், எல்லா ஷேப்ஸுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து செகண்ட் மெத்தட் வந்து ஏ இன்ட்டு ஏ பிளஸ் 200 டிவைட் பை 100. இங்க வந்து ஏவோட வேல்யூ, அதாவது வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ 20-ஐ சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ அப்போ வந்து ஃபைனலாக வந்து எனக்கு 44% கிடைக்கும். எஸ், எல்லாத்துக்குமே நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். பட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஒருவேளை இன்க்ரீஸ்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிக்ரீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மைனஸ் வச்சு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இங்கேயும் அதே மாதிரி தான், மைனஸ் மைனஸ்னு அப்ளை பண்ணும். இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கேட்டானா நீங்க அப்ளை பண்ணுங்க, அவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்வெஸ்சன்ல இங்க பாருங்க, க்வெஸ்சன்ல வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ரீஸ் 20% கேக்குறாங்க. ஸோ இப்போ டிக்ரீஸ் 20% கேட்டாங்கன்னா இங்க ஃபார்முலா வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட். புரியுதுங்களா ஃபார்முலா? ஸோ அப்போ மைனஸ் 20 மைனஸ் 20 மைனஸ் 20 இன்ட்டு 20 டிவைட் பை 100. அப்போ 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படின்னா இருக்கும் மைனஸ் 20 மைனஸ் 20 மைனஸ் 40 அப்படின்னா இருக்கும், எல்லாமே மைனஸ் இருக்கு. ஸோ பட் இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ இதை மட்டும் மாற்றிங்க, ஏன்னா ரெண்டு வேல்யூ மைனஸ் 20 மைனஸ் 20% அசியம் பண்ணிங்க. ஸோ அப்போ மைனஸ் 20 மைனஸ் 20 இங்கே ப்ளஸ் ஆயிடும். ஸோ அப்போ மைனஸ் 20 மைனஸ் 20 மைனஸ் 40 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. அப்போ மைனஸ் 40
plus 4 minus 36. So minus 36 na 36% வந்து டிகிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபார்முலா வந்து சேம் தான். சோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள், அதாவது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். சிம்பிள் க்வெஸ்சன். இங்க வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கிள், ஸ்பியர், கோன் எது ஒன்னா கேட்கலாம், பட் இங்க வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ இப்ப இன்க்ரீஸ் பை 20% கொடுத்துட்டாங்களா. சோ இங்க வந்து நம்மளுக்கு இங்க வந்து ஒரு டேட்டா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பர்சன்டேஜ் கொடுத்தா டைரக்டா ஃபார்முலா போயிருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. சோ வாய்ஸ் ஆடியபிள் தானே? வாய்ஸ் ஆடியபிள் ஆடியபிள் தான். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5. சோ இந்த க்வெஸ்சன் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த க்வெஸ்சனை மட்டும் கொஞ்சம் யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். ஷாம்ஸ் மந்த்லி இன்கம் ₹12,000. ஹி சேவ்ஸ் 1200. ஃபைண்ட் த பர்சன்ட் ஆஃப் ஹிஸ் சேவிங் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டிருக்காங்க. ஷாமின் மாத வருமானம் 12,000. அவர் சேமிக்கும் தொகை 1200. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. சேமிப்பு செலவு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கும். இங்க பாருங்கண்ணா, ஷாமுடைய மொத்த வருமானம் அது எப்படி சொல்றானா 100%. 100% எவ்வளவு இருக்கு? 12,000 ரூபாய். ஓகேங்களா? அவர் எவ்வளவு அங்க சேமிக்கிறாரு? 100ல் 1 0 அடிச்சிருங்க, 12,000ல் 1 0 அடிச்சிருங்க, எவ்வளவு கிடைக்கிறீங்க? 1200 கிடைக்குதா? அப்ப வந்து அவருடைய சேவிங், அதாவது வந்து அவருடைய சேமிப்பு எவ்வளவு? 10%. ஓகேங்களா? 100% வருமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 100% வருமானத்துல 10% சேவிங் போனா எவ்வளவுங்க அவர் செலவு பண்ணுவாரு? எக்ஸ்பெண்டிச்சர் மீதி 90% செலவு பண்ணுவார். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ ஒண்ணுமே கிடையாதுங்க. க்வெஸ்சன் வந்து ஆன்சர் வந்து பி கரெக்ட். சோ ஒண்ணுமே இல்லைங்க. க்வெஸ்சன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷாமோடைய மாத வருமானம் வந்து 12,000 ரூபாய், அவர் வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் சேமிக்கிறாரு. அதாவது வந்து ஷாமோடைய 100% தான் இன்கம். ஓகேங்களா? அவருடைய மொத்த வருமானம் தான் 100. அதான் நான் 100% எடுத்திருக்கேன். அதுல வந்து அவருக்கு 10%, அதாவது வந்து 1200 ரூபாய் சேமிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த 10%, அப்ப மிச்சம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு? 90%, அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ ஆடியபிளா இருக்கா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8. க்வெஸ்சன் நம்பர் 8. க்வெஸ்சன் நம்பர் 8 மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் 30% இன் த பிரைஸ் ஆஃப் த கலர் டிவி, த சேல்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை 40%. வாட் வில் பி த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம்? ஓகேங்களா? ஸோ இதில் நீங்க இதெல்லாமே எதுவுமே யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம முக்கியமான டேட்டா இன்க்ரீஸ் எவ்வளோங்க நம்மளுக்கு? 30%. டிக்ரீஸ் எவ்வளவு நம்மளுக்கு? ரெடியூஸ் எவ்வளவு ஆயிருக்கு? 40%. ஓகேவா? சார் அப்படியே அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்னங்க ஃபார்முலா கொடுத்தேன்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபார்முலா கொடுத்தனா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போறோம். பட் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸ் ஒய் இருக்கா?
சோ இங்க x ஓட வேல்யூ நமக்கு என்னது இன்கிரீஸ் 30% அப்ப பிளஸ் 30 இங்க y ஓட வேல்யூ ரிடூஸ் 40 அப்ப மைனஸ் 40 அவ்வளவுதான் நீங்க क्वेश्चन ஃபுல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகேவா ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி இதெல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்ல ஓகேங்களா 30% அதிகரிக்குதா 40% வந்து குறையுதா அவ்வளவுதான் டேட்டாவை எடுத்துக்கிட்டீங்களா சால்வ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஓகேவா சோ பாருங்க அப்ப 30% 40 அப்ப நம்ம என்ன பண்ணனும் இது பிளஸ் இது மைனஸ் அப்படினு சொல்லலாம் x வந்து பிளஸ் சோ அப்ப பிளஸ் 30 y வந்து மைனஸ் சோ அப்ப மைனஸ் 40 இங்க வந்து x and y சேரும் போது பிளஸ் இன்டு மைனஸ் எவ்வளவு நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் 30 இன்டு 40 டிவைடட் பை புரியுங்களா சோ அப்ப என்ன இருக்கும் 30 மைனஸ் 40 30 மைனஸ் 40 மைனஸ் 30 இன்டு 40 ஜீரோ ஜீரோ கட் ஆயிருமா ஜீரோ ஜீரோ கட் ஆகிடும் 3 இன்டு 4 எவ்வளோ இருக்கும் 12 3 இன்டு 4 எவ்வளோ நம்மளுக்கு 12 இப்போ 30 மைனஸ் மைனஸ் 40 மைனஸ் 12 எவ்வளோ சொல்லலாம் மைனஸ் 50 ஸோ அப்போ 30 மைனஸ் 52 எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு மைனஸ் 22 அப்போ இது எப்படி சொல்லலாம் மைனஸ் 22னா 22% வந்து குறைஞ்சிருக்குன்னு 22% வந்து குறைஞ்சிருக்கு புரியுதுங்களா சோ டெய்லி மேக்ஸ் கிளாஸ் கண்டிப்பா போடுவோம் சோ அதனால நீங்க டெய்லி ஆன்லைன்ல வந்துருங்க கரெக்ட் சோ மேக்ஸ் கிளாஸ் ரெகுலரா இருக்கு சோ அது வந்து அதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால வந்து ஸோ நீங்கள் ஆடியோ வந்து நீங்கள் ஒருத்தர் தான் குட்டி துறை நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க மற்றவங்க எல்லாருக்குமே ஆடியோ ஆடியோ வந்து கேட்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணுங்க உங்களுடைய கனெக்ஷனை செக் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை யாருக்கா புரியாமல் இருக்கா பாருங்க ரெண்டு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம சம் பார்த்தோம் பாத்தீங்களா ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மாதிரி வந்து ஒரு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ எதனால இந்த ஃபார்முலாவை எடுத்து வச்சுங்க ஸோ இங்க பாருங்க எக்ஸ் வந்து நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்க வந்து எக்ஸோட வேல்யூ 30 பிளஸ் 30 ஒயோட வேல்யூ மைனஸ் 40 இங்க வந்து பிளஸ் இருக்கா இங்க வந்து எக்ஸ் ஒய்யும் சேரும் போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் இங்க மைனஸ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அப்போ 30 இன்ட்டு 40 டிவைட் பை 100 சால்வ் பண்ணீங்கன்னா 22% கிடைக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த்ரீ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:4:5 அண்ட் தர் எல்சிஎம் வந்து 2400 ஹெச்சிசிஎஃப் நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஹெச்சிசிஎஃப் நான் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ மூன்று எண்களின் விகிதம் அதாவது வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க அதோடைய மீசிஎம் அதாவது எல்சிஎம் வந்து 2400 கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போறேன் ஒன்று வந்து நான் வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஆப்ஷனை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆப்ஷன் ஸோ கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் பேசும்போதே அப்படியே கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்ஷனை பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷனையே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40 கொடுத்துருக்காங்களா முதல்ல 40 அப்ளை பண்ணுங்க 40 வந்து அந்த ரேஷியோட மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ 3:40 எவ்வளோ நம்மளுக்கு வரும் 120 வரும் நெக்ஸ்ட் 4:40 116 இருக்கும் நெக்ஸ்ட் 5:40 200 இருக்கும் ஸோ நீங்க இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2400 தான் செக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ 2400 தான் செக் பண்ணுங்க ஸோ அப்போ வந்து
10 டைம்ஸ் எடுத்தனா 0 0 கட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து 4 டைம்ஸ் எடுத்தோம் அப்படினா இங்க வந்து என்ன இருக்கும், 4 3 சார் 12, 4 4 சார் 16, 4 5 சார் 20. சோ அதுக்கு அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணுங்க பாப்போம். இங்க 4 இன்டு 10 எவ்வளவு நமக்கு 40 ஆயிரும். இங்க வந்து எவ்வளவு இருக்கும், 3 இன்டு 3 இன்டு 4 எவ்வளவு நமக்கு 3 4 சார் 12 இருக்கும். சோ 12 இன்டு 5 60. சோ 40 இன்டு 60 இப்போ 2400 வருதா. சோ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா, சோ இப்ப ஆப்ஷன் வச்சு நம்ம டிக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா, சோ இப்ப செகண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் கவனிச்சுங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒண்ணுமே கிடையாது, நம்ம வந்து ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க. சோ ரேஷியோ வந்து இங்க நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ வந்து 3:4:5. சோ இது வந்து நம்மளுக்கு இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து HCF தான் நான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப 3 இன்ட்டு ரேஷியோ அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். சோ 3:4:5 x ஈக்குவல் டு 2000 4 x 20 20 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4 x 4
சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒண்ணுமே இல்லைங்க, ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம். சோ அந்த ரேஷியோட அந்த ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ எடுத்தனா 40 இன்டு த ரேஷியோ. சோ அப்ப ரேஷியோ வேல்யூ மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூக்கு நீங்க வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2400 வருதான்னு செக் பண்ணுங்க. ஒரு 2400 வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். புரியுதுங்களா? நீங்க செகண்ட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் எல்சிஎம் ஆஃப் 2/3 அண்ட் 5/9, 2/3 மற்றும் 5/9 ஆகியவற்றையும் மீசிஎம், அதாவது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப நான் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சோ எல்சிஎம் நான் கண்டுபிடிக்க போறேன். சோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்க வேல்யூ வந்து ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா, இப்ப எல்சிஎம் ஆஃப் 2/3 5/9 இது மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க வேல்யூ வந்து ஃபிராக்ஷன்ல இருக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் அப்படின்னு இருந்தா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். சொல்றது புரியுதுங்களா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் இது மாதிரி ஃபிராக்ஷன் இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ப்ராப்ளம்ல ஒருவேளை நம்மளுக்கு வந்து HCF of numerator divided by denominator அப்படின்னு இருந்தா, HCF of numerator divided by LCM of denominator. சோ இது மாதிரி சால்வ். சோ அப்ப இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டா வந்து, இங்க வந்து கொடுத்திருக்க டேட்டா வந்து LCM. சோ அப்ப LCM LCM of நியூமரேட்டர், அதாவது நியூமரேட்டர்னது 2/3 அதுக்கப்புறம் கமா 5/9, இது எப்படிங்க எழுதலாம்? எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன் எப்படி சொல்லியிருந்தேன், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், நியூமரேட்டர் என்னது 2/5 டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் வேல்யூ 3/ புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டரா? ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் என்ன பண்ணலாம், ஸோ 2 அண்ட் 5 வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன இருக்கும் நம்மளுக்கு, 10 அப்படின்னு.
HCF எடுங்க. சோ HCF வந்து 39. சோ 39 எடுத்தீங்கன்னா 3 எடுக்கலாம், மட்டும் டிவைட் பண்ணலாம். 3 1 சார் 3 3 3 சார் 9. சோ அப்ப நம்ம HCF வேல்யூ 3. சோ ஆன்சர் வந்து 10/3. புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். HCF அண்ட் LCM கொடுத்தாதான் சொல்லியிருக்கேன். LCM கொடுத்தா இது மாதிரி, HCF கொடுத்தீங்கன்னா நீங்க அது மாதிரி போயிடும். சோ இதே இந்த க்வெஸ்சனுக்கே நம்மளுக்கு வந்து HCF னு கொடுத்திருந்தாங்கன்னா HCF ஆஃப் 2/3 கமா 5/9. சோ அப்ப இதே க்வெஸ்சன் HCF பத்தி ட்ரை பண்ண பாருங்க. சோ அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும், HCF ஆஃப் நியூமரேட்டர் 2,5 டிவைட் பை LCM of denominator 3,9. புரியுதுங்களா? சோ அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும், HCF of 2,5, நம்மளுக்கு என்ன இருக்கும், HCF of 2,5 நம்மளுக்கு வந்து 2,5 னா 1 தான் இருக்கும். LCM of 3 and 9, சோ அப்ப 3 and 9 க்கு LCM எடுக்கு. சோ அப்ப LCM எடுத்தீங்கன்னா 3 வந்து 1 டைம், நெக்ஸ்ட் வந்து 3 டைம். சோ அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3 × 3, சோ 9. ஆன்சர் வந்து 1/9 இருக்கு. புரியுதுங்களா? இதுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு வந்து HCF னு கேட்டாங்கன்னா 1/9, LCM னு கேட்டா 10/3. இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.